ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. அப்டேட்ஸோடு சொல்கிறத விட அது ஒரு புது கேம்னே சொல்லலாம். புது கேம் ஒன்று வரும்போது அது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர். என்னடா காலிலே வந்துக்கிட்டு இப்படி போய் புழுகிட்டு இருக்கேடா, என்னடா ஃப்ரீ ஃபயர் அப்படி புதுசாக என்னடா கேம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் ஒரு புதுசாக ஒரு கேம் வரப்போகுது. இந்த அது வந்து தனியாக ஏபிகே டெவலப் பண்ணுறாப்புல இருக்குது. அது வந்து 4GB ரேம், அதுக்கு மேலே உள்ள ஃபோன்ஸ்க்கு தான் சப்போர்ட்டடாப்பில் கொடுத்துருக்காங்க. அது எப்போ வரப்போகுது தான் தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி, ஓகே, இன்றைக்கி வீடியோவில் போய் பார்ப்போம், அந்த டீட்டெயிலாக பார்ப்போம் என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்னு. அதே மாதிரி அட்வான்ஸ் சர்வர் ரிஜிஸ்டர் பண்ணால் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், போன வீடியோவில் போட்டிருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். When I die, bury me inside a Gucci coffin. Make hits all day and there ain't no stopping. Jay killed Josh, I make tracks too often. I don't need a gold chain cause we're too damn awesome. When I die, bury me inside a Gucci coffin. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸோட பொது லோடிங் ஸ்க்ரீன். லோடிங் ஸ்க்ரீன் சொல்ல லோடிங் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா வீடியோ கொண்டு வந்துட்டாங்க. செம்மையாக இருக்க சொல்ல அந்த வீடியோ, அந்த கச்சடியில் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ, சரியாக இருக்குது வீடியோ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஸும் எல்லா கேமும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய கேமாக தான் விடுவாங்க, அதுக்கப்புறம் தான் லைட்டுன்னு சொல்லிட்டு விடுவாங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு சின்னதாக விட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ்ன்னு விட்டு போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு சூப்பராக இருக்குல்ல சொல்லலாம், இந்த டைப் சூப்பராக இருக்கு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ரெண்டு கேமாக இருக்க போது, ஃப்ரீ ஃபயர் ரெண்டாக இருக்க போது, ஃப்ரீ ஃபயர், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து 4GB ரேம், அதுக்கு மேலே. அப்புறம் வந்து ப்ராசஸர் ஒரு மீடியம் நல்ல ப்ராசஸர் இருந்தால் தான் இந்த கேம் வந்து விளையாட முடியும், இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து விளையாட முடியும். அதனால் 4GB கீழே உள்ளவங்களாம் விளையாடுறது ரொம்ப கஷ்டமே சொல்லலாம், இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளையாடுறது ரொம்ப கஷ்டமே சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் கம்பேரிசன் பண்ணுறதுனா ஃப்ரீ ஃபயர் பப்ஜியும் கம்பேரிசன் பண்ணுறதுன்னா முதல்ல கேட்குறது வந்து கிராஃபிக்ஸ். ஃப்ரீ ஃபயர் கிராஃபிக்ஸை தான் முதல்ல சுட்டி காமிப்பாங்க. என்னன்னா என்னடா கிராஃபிக்ஸ் அந்த கேம்லாம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் இப்போ புதுசாக கொண்டு வந்துட்டாங்க, அந்த கிராஃபிக்ஸை தான் ஃபுல்லாக மாற்றிட்டாங்க இந்த கேமில். வாங்க ப்ளஸ் அதோடய லாபி ஃபுல்லாக எல்லாம் பார்ப்போம், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் இருக்குது, எல்லாத்தையும் பார்ப்போம். அதே மாதிரி புது குளோபல் ஸ்கின் நிறையா மாற்றிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேக்ஸோட புது லாபி. இந்த லாபி வேற லெவல் லாபின்னு சொல்லலாம். அட்வான்ஸ் சர்வர் இருக்குது, அட்வான்ஸ் சர்வர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க போன வீடியோ கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க்கை ரிஜிஸ்டர் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மெயினாக அட்வான்ஸ் சர்வர் வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த மாதிரி அட்வான்ஸ் சர்வர் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்கள், எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த செம்மையாக இருக்குது, இந்த நடந்த ஒரு எஃபெக்ட் செம்மையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பெட்டும் சேர்ந்து உடையாருது பாருங்கள், வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. லாபியே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடில் ஏர் ட்ராப் வந்துச்சுன்னா இங்கே காமிக்கிறாப்பில் இருக்குது, இது இப்போ வந்து மேலத்துக்கு வச்சுட்டாங்க அந்த ஏர் ட்ராப் வந்தால் காமிக்கிறது. இது வந்து நம்ம லாங்குவேஜில் தான் இருக்குது, ஒரு சில இதில் வந்து வேறு வேறு லாங்குவேஜில் இருக்குது. நம்ம லாங்குவேஜில் வந்து ஓகே நல்லதாக இருக்கு போச்சு, இங்கிலீஷில் இருந்தது நல்லதாக போச்சு. அதே மாதிரி அமௌண்ட் போடுறதா அமௌண்ட் போடலாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, லாபி சரியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கேம் பார்த்திங்கன்னா 1.5 GB கிட்டத்தட்ட வரும், அதை இன்ஸ்டால் ஆனால் 1.5 GB 2 GB கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இப்போ இந்த பழைய ஃப்ரீ ஃபயரே பார்த்திங்கன்னா 500-600 MB என்னமோ, அது கிட்டத்தட்ட பிடிக்கிறது பார்த்திங்கன்னா 1.5 GB. அதுக்கப்புறம் அது சைடில் அந்த எக்ஸ்டென்ஷன் பேக்கு அது இதுன்னு டெவலப் பண்ண ஏறிடும், எங்கேயோ போயிடும். சரி இப்போ ஃப்ரீ ஃபயர் வேறு லெவலில் பண்ணிட்டுருக்குங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து பப்ஜி லெவலுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க போல இருக்குது. பப்ஜிக்கு டஃப் கொடுக்கலான்னு இருக்காங்க போல இருக்கு. அதோடய கிராஃபிக்ஸ்லாம் மாற்றி இன்னும் கேம் ப்ளேலாம் எதுவும் வரல. அட்வான்ஸ் ஓவர் வந்ததுக்கப்புறம் கேம் ப்ளே போட்டு பார்ப்போம். அட்வான்ஸ் ஓவர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் மெயின். அட்வான்ஸ் ஓவர் வந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சேனலுக்கு ஒரு செய்கிற ஒரு உதவியாக கூட இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் மெயினாக பண்ணுங்கள். போன வீடியோவில் இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துங்க. இந்த அப்டேட் வந்து எப்போ வரப்போகுதுன்னு எனக்கு சரியாக தெரில ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸ் சர்வர் கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ் சர்வர் வந்து எப்போ 25ஆம்தேதியிலேருந்து தான் எல்லாருக்கும் அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. 25ஆம்தேதியிலேருந்து கன்ஃபார்ம் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிஜிஸ்டர் பண்ணவங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அந்த போன வீடியோவில் கிளிக் பண்ணி பார்த்துங்க, ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துச்சுலாம் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு இன்ட்ரோ வேறு கொடுத்துருக்காங்க, புது கன் வரப்போகுது. அந்த இன்ட்ரோலே ஃபுல்லாக பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த இன்ட்ரோ போய் பார்க்கலாம். பெரிய அந்த இன்ட்ரோ வாட்ச் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு கமெண்ட் பண்ணுங்க.
அதில் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கையில் வச்சுருந்த கண்ணு தான் புதுசாக வரப்போகிற கண்ணு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகிற மோடு, இது 4v4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டைம்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படியும் அந்த எப்படின்னா இப்போ ஒரு ஒரு எலட் பாஸ்க்கு ஒரு ஒரு மோடு வராப்பில் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும் வராப்பில் இருக்குது. போன வாட்டி டீம் டெத் மேட்ச், இந்த வாட்டி பாம்ப் ஸ்குவாட், இந்த வாட்டி அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா 4v4 அப்படின்னு சொல்லி ஏதோ வருது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் அந்த இது லிமிடெட் கன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லாமே, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னென்னமோ அந்த கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சில் வரும்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, ஃபஸ்ட்டு M10, M4A1, UMP, இது AWM, இந்த மாதிரி ஸ்லோ மோஷனில் காமிக்கிறாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லைன்னா மன்னிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒழுங்காக வீடியோ கிடைக்கல. நம்ம கிடைச்ச வரைக்கும் எடுத்து போடுவோம் போய் அப்படி தான் சொல்லிட்டு தான் எடுத்து போட்டேன். சரி ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைப் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்து போட்டோம். அது பார்த்திங்கன்னா அதுதான் அந்த புதுசாக வரப்போகிற மோடு, அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த க்ளோவால் ஸ்கின்னு, இது வேறு லெவல் க்ளோவால் ஸ்கின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்காப்புல தெரியும் க்ளோவல் ஸ்கின், இது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காப்புல தெரியுது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே உட்காந்து ஒல்லி உட்காந்துக்கலாம்ல இருக்குது, அவ்வளோ செமையாக இருக்குது சொல்லலாம். இது கிராக் விடும் போது எப்படி விடும் சரியாக தெரில, அதுவும் இந்த வீடியோவில் காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது காமிக்கல, கிராக் விடலாம்ல காமிக்கல. அதே மாதிரி அந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற எலிட் பாஸோட சிம்பிள் மாதிரி தான் இருக்குது. நம்ம கீழே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்னென்ன ஸ்கின் வரப்போது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பார்க்குறேன்னா செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் போட்டிருக்கு, அதனால் இந்த மாதத்துக்குள்ள வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த க்ளோவல் ஸ்கின்னு. இது வந்துச்சுன்னா எப்படியும் டாப் அப்பு அந்த மாதிரி தான் வரும், ஃப்ரீயாகலாம் எதுவுமே தரல. போன வாட்டி தான் ஒரே ஒரு க்ளோவல் ஸ்கின் ஃப்ரீயாக தான் தாங்க, அதுவும் மொக்க க்ளோவல் ஸ்கின் கருப்பு கலர் எல்லாரும் வச்சுட்டு தாங்க. சரி ஓகே, அவங்க கொடுக்குற வரையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 பேர், இங்கே பாருங்கள், இங்கே இங்கேயே ஒரு ஆள், நடுவில் ஒரு ஆள், அந்த சீட்டு 2 ஆள் உட்கார, அழகாக உட்காரலாம், அழகாக 4 பேர் இந்த ஒரே க்ளோவில் உட்காரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இயர்லி அக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர்லேயே வரப்போகுது. இது ப்ளே ஸ்டோரில் இருக்கிறாப்புல காமிச்சிருக்காங்க, நம்ம போய் பார்த்தோம்னா ஆனால் இல்லை, காமிக்க மாட்டேங்குது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுங்கிறது காமிக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது வேறு சர்வரில் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் நம்ம சர்வருக்கு இன்னும் வரல. இது பார்த்திங்கன்னா 1 GB கிட்டத்தட்ட வந்துச்சு, 1 GB 30 MB தான், 30 MB வருது, 30 MBன்னு கரெக்டாக சொல்லும்போது 20 MB தான் கரெக்டாக பாக்கி இருக்குது. 20 MB 1 GB இந்த மேக்ஸு, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு 1 GB கேமு, கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலில் கொடுக்கப்படாது நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த அட்வான்ஸ் சர்வர் மட்டும் எல்லோரும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிடச்சதுனால நம்ம சேனலுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் போய் நம்ம எனக்கு இண்டிவிஜுவலாக சாட் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி எனக்கு அட்வான்ஸ் சர்வர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அது ஒரு எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், நீங்கள் நம்ம சேனல் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இது ரெஜிஸ்டர் பண்ணிங்க அதான் முக்கியம். இப்போ கேம் பார்த்தீங்கன்னா 2 தான் வரப்போகுது, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா கிராஃபிக்ஸ் வேணும்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றி விளாட்லாம். கிராஃபிக்ஸ் வேணா லோஎண்டு ஃபோனு அதுக்கேற்றாப்புல வேணும்னா அந்த ஃப்ரீ ஃபயர் வச்சு விளாட்லாம். இது பார்த்தீங்கன்னா ஹாலோகோட எஃபெக்ட், இப்போ உள்ள ஹாலோகோட எஃபெக்ட்டு, இந்த மாதிரி தான் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதே இப்போ அடுத்து மேக்ஸில் வரப்போகிற ஆலோக்கோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள், சைடில் பெருசாக கொடுத்துருக்காங்க, அந்த மியூசிக் சிம்பிள்லாம் அந்த பீட்ஸ் இருக்குல்ல அது சரியாக கொடுத்துருக்காங்க, பெருசாக ஒரு இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கன்னோட இது புல்லட் போம்ல அது வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி பெருசாக பெரிய புல்லட் போகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபயர் எஃபெக்ட் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இது இப்போ 1.5 GB வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, கேம் இன்ஸ்டால் பண்ணுறது 1 GB வருது, அது வந்து எல்லாம் பெரிய ஃபோன் வச்சுருக்கவங்க தான் மோஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க அந்த கேம், அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். ரெண்டுமே வேறு வேறையாக லைட்டில், இப்போ பப்ஜி லைட்டு இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த புல்லட் போகிறத பாருங்கள் எப்படி இருக்குன்னா பாருங்கள். இப்போ பப்ஜி லைட்டு பப்ஜி வேறு தனித்தனியாக தான் எல்லாம் சர்வர் கனெக்ட் ஆவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் ஃப்ரீ ஃபயரும் 2 சர்வரும் ஒன்றா கனெக்ட் ஆவாங்க. ப்ளே பண்ணும்போது வந்து வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம ஃப்ரெண்ட்ஸு வந்து இப்போ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இப்போ நான் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சுருக்கேன், ஃப்ரெண்டு ஃப்ரீ ஃபயர் வச்சுருக்கான், அப்படிங்கும்போது 2 பேரும் சேர்ந்து விளாட்லாம், இன்வைட் பண்ணி விளாட்லாம். அதே மாதிரி இந்த லாபியில் புதுசாக இது பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த லாபிக்குள்ளே வேறு எங்கே உள்ளே போயிட்டு வந்தால் வெப்பன் மாறுது பாருங்கள், கையில் வச்சுருக்க வெப்பன் மாறுது பாருங்கள், அது வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஜிபி அதிகமாக்கும் போது இதெல்லாம் பண்ணுறது சாதாரணம் தான், அதை கொடுத்துருக்காங்க, நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ வெளில போயிட்டு வந்தால் அந்த மாறுறாப்புல அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு வாட்டி வரும்போது வேறு வேறு வெப்பன் வராப்பில் சமையல் பாருங்க, இப்போ எம்பி பாட்டி போன வாட்டி கத்தி இதெல்லாம் வச்சுருந்தான். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதெல்லாம் நிறையா சமையாக கொடுத்துருக்காங்க. லாபி இங்கே உள்ள லாபியில் எதுவும் சேஞ்ச் பண்ண மாதிரி எதுவுமே தெரில, எதுவும் சேஞ்ச் பண்ணலாம், அவ்வளோதான் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல.
மெயினாக சேஞ்ச் பண்ணது கேமுக்காக தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேமு தான் ஃபுல் கேமே புதுசாக கொண்டு வராங்க, ஃபுல் கிராஃபிக்ஸோட கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. மெயினாக அந்த இதுதான் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், எனக்கு அதுதான் வேணும். மறக்காமல் நம்ம சேனலில் போய்ட்டு போன வழியாக தான் போட்டிருந்தோம், அதில் போய்ட்டு அது அட்வான்ஸ் சர்வர் ரெஜிஸ்டர் பண்ணிங்க, அதில் சொல்லியிருக்கேன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அட்வான்ஸ் சர்வர் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம சேனலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கூட டக்கு டக்கு அப்டேட்ஸ்லாம் நாங்கள் முட்டை ஓட்டுருவோம், இந்த அப்டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மற்ற அப்டேட்ஸ்லாம் டக்கு டக்குன்னு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த லைக் கொடுத்துருங்க, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம், மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ, ஏன்னா ஃப்ரீ ஃபயரே மாறப்போகுது, ஃப்ரீ ஃபயரே மாறப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, மேக்ஸ் வரப்போகுது, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வரப்போகுது. ஓகேவா, அதுதான் மெயின். ஓகே, நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, டாட்டா, பை பை, ஸ்டே டியூன்.